ஹலோ விவாஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா சீரியல் அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்ச ஒரு சீரியலாக இருந்துகிட்ருக்கு. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இந்த சீரியலோட டிஆர்பி ஆனது ஹை லெவலில் தான் இருந்துகிட்ருக்கு. இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கிலேருந்தே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் வரக்கூடிய ஒவ்வொரு கதைக்களங்களுமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியலாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரோஜா அண்ட் அர்ஜுன் ரெண்டு பேர் கேரக்டருமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயினாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா, ரோஜா சீரியலில் ஒரு பிரபலம் வந்து இறந்து போயிருக்க ஒரு விஷயம் ரொம்பவே வந்துட்டு எல்லாரோட மனசுலையும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இருக்கிற இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய பிரபலங்கள் வந்து உயிரிழந்து போயிட்டு வந்திருக்கிறது நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த நிலையில் இப்போது சன் டிவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பார்த்திங்கன்னா, சன் டிவி டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உயிரிழந்து போயிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ரோஜா சீரியலோட டீமுக்கு. இந்த சீரியலுடைய ஒளிப்பதிவாளரான மோகன் பாபு தான் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா, சில நாட்களாகவே வந்து அவருடைய உடலானது ரொம்பவே வந்துட்டு மோசமான நிலைமையில் இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் அவரை ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இந்த நிலையில் இவர் இப்போது உயிரிழந்து போயிருக்காரு. ஸோ இதனால் ஒட்டுமொத்த சன் டிவி பிரபலங்களுக்கும் பிற பிரபலங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நிறைய பிரபலங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க. ஸோ இவருடைய ஃபேமிலிக்கு நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்து வராங்க. இவங்களுடைய ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்களும் இவருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.